ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தீனா அனிமே. நான் உங்கள் தீனா. இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த வாரத்துக்கான அனிமே நியூஸ் தான் கவர் பண்ண போகிறோம். நிறைய அனிமே நியூஸ் இருக்குது, மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஸ்டார்டிங் வித் கிங்டம் சீசன் 5. ஸோ இந்த அனிமே January 6, 2024 வரப்போகுது. அண்ட் இந்த சீரீஸ்க்கு யாராவது தமிழ் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கடுத்தா பார்க்க போகிற அப்டேட் என்னென்னா, ப்ளூ எக்ஸாசிஸ்ட் இந்த அனிமையோட சீசன் 3 January 6 ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அதுவும் 2024 தான். அண்ட் இதுக்கடுத்து பார்க்க போகிற அப்டேட் என்னென்னா, அமேசான் பிரைம் அனிமே டைம்ன்ற ஒரு சேனலை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் பிரைம் வீடியோ ஆப்லேயே பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் இதை பத்தி எதுவும் எனக்கு கரெக்டா தெரியல. இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் 800 rupees கிட்ட இருந்தது. சோ இந்த அனிமே டைம்ஸ் சேனல்ல நிறைய அனிமேஸ் அவைலபிளா இருக்கு, லைக் டோக்கியோ ரேஞ்சர்ஸ், ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி, அந்த மாதிரி நிறைய அனிமேஸ் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதுக்கு அடுத்து பார்க்க போற அப்டேட் என்னன்னா, மை ஹீரோ அகாடமியை பத்தி சில அப்டேட்ஸ் இருக்கு. சோ அதை பத்தி கொஞ்சம் பாத்திரலாம். ஃபர்ஸ்டா, மை ஹீரோ அகாடமியோட சீசன் 7 May 4 பிரீமியர் பண்ண போறாங்க. அண்ட் மை ஹீரோ அகாடமிக்கு ஒரு புது மூவி வர போறதாவும் சொல்லியிருக்காங்க. லைக் அது வந்து ஒரு லீக்கா இருந்தது, சோ அதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அண்ட் மை ஹீரோ அகாடமியோட லைவ் ஆக்சன் இப்போ ப்ரொடக்ஷன்ல இருக்கிறதா ஒரு ரூமர் வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. சோ பாப்போம். ஏற்கனவே நருட்டோ லைவ் ஆக்சன் ப்ரொடக்ஷன்ல இருக்கிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒரு ரூமரா வந்திருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுக்கடுத்து நம்ம டீமன் ஸ்லேயர் பத்தி கொஞ்சம் பாத்திரலாம். டீமன் ஸ்லேயரோட அஷிராமா ட்ரைனிங் ஆர்க், அதாவது சீசன் 4. சோ இந்த சீசனோட எபிசோட் 1 hour லென்த் எபிசோடா இருக்க போகுது. அண்ட் அதுவும் இல்லாம அது நம்ம தியேட்டர்லயும் பார்க்க போறோம். அண்ட் அதை எப்போ பார்க்க போறோம்னா, February 2024 தான். டேட் 2 இல்லைன்னா 23 இருக்கும்னு நினைக்கிறேன். சோ எந்த டேட்னு எனக்கு கரெக்டா தெரியல, தெரிஞ்சதுன்னா நான் அப்டேட் பண்றேன். அண்ட் இந்த அப்டேட் December 10 வந்தது. சோ இதுக்கடுத்து ஹைக்யூ மூவியோட கிளம்ஸ்டர் பேட்டில், இந்த ஒரு மூவி February 16, 2024 ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான நியூ விஷுவலும் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. சோ அதை நான் ஸ்கிரீன்ல பிளேஸ் பண்ணிருக்கேன். அண்ட் கைஜு No. 8 அந்த ஒரு சீரிஸோட நியூ விஷுவல் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க, அதுவும் நான் ஸ்கிரீன்ல பிளேஸ் பண்ணிருக்கேன். அண்ட் இதுக்கடுத்து ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியோட கோட் ஒயிட் இந்த வருஷம் December 22 ரிலீஸ் ஆக போகுது, அதாவது அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை ரிலீஸ் ஆக போகுது. செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா புதன்கிழமையா இருக்கும். சோ அன்னைக்கு ஜப்பான்ல இந்த ஒரு மூவி ரிலீஸ் ஆக போகுது. சோ இந்தியால ரிலீஸ் ஆகுமான்னு தெரியல, கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நம்பலாம். அண்ட் ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் இதுக்கடுத்து தமிழ் டப் அனிமே பத்தின கொஞ்சம் அப்டேட்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்டா பார்க்க போறது கிரன்ச்சி ரோல் டிராவல் இந்தியா டேட்டிங் சிம், இந்த ஒரு அனிமேவை தமிழ் டப்பிங்ல இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்டா டிடெக்டிவ் கோனனோட நியூ மூவிஸ் தமிழ் டப்ல வரப்போகுது. சோ இதை ஈடிவி பால் பாரத் அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ்ல ஒரு போஸ்டர் போட்டிருந்தாங்க. மேபி நியூ இயர்க்கு இல்லைன்னா கிறிஸ்மஸ்க்கு எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன், வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்டா வில்லன் சாகா அனிமியோட சீசன் 1 கிரன்ச்சி ரோல்ல இப்ப தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. ஆல்ரெடி வில்லன் சாகாவோட சீசன் 2 டப்பிங்ல இருந்தது, அதாவது டப்பிங் கம்ப்ளீட் பண்ணிருந்தாங்க. அண்ட் இப்போ வில்லன் சாகாவோட சீசன் 1 சீசன் 2 இப்ப தமிழ் டப்ல இருக்கு கிரன்ச்சி ரோல்ல, மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதுக்கடுத்து தான் மெட்டலிக் ராக், இந்த ஒரு அனிமே நம்ம கூடி சீக்கிரம் தமிழ் டப்ல பார்க்க போறோம். அண்ட் அதுவும் கிரன்ச்சி ரோல்ல தான். சோ இந்த ஒரு அனிமே அடுத்த வருஷம் January 10 இருந்து பிரீமியர் பண்ண போறாங்க. அண்ட் இந்த ஒரு அனிமே பத்தி சுத்தமா எனக்கு ஐடியா கிடையாது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். தமிழ் டப்ல வருதுல, சோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதுக்கடுத்து தான் முக்கியமான ஒரு அப்டேட் இந்த வீடியோல சொல்ல வேண்டியதா இருக்கு, என்னன்னா சோலோ லெவலிங் நம்ம தமிழ்ல பார்க்க போறோம். இந்த ஒரு அனிமேவும் அடுத்த வருஷம் January 6 இருந்து பிரீமியர் பண்ண போறாங்க. இந்த அனிமேக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த ஒரு அனிமையோட பிரீமியர் ஷோ இந்தியாவில் நடக்க போறதை ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். என்னைக்கு நான் December 22 இந்த ஷோ மும்பையில் மட்டும்தான் பிரீமியர் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். எனிவே இந்த ஒரு அனிமையை அடுத்த வருஷம் ஜனவரியிலிருந்து பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த டைம்ல ஒரு அப்டேட் வந்தது, என்னன்னா எச்சிரோவோட அவருடைய ஒன் ஷாட் மாங்காவான மான்ஸ்டர்ஸ் அந்த ஒரு சீரீஸ் அடுத்த வருஷம் ஜனவரியிலிருந்து பிரீமியர் பண்ண போறாங்க. அண்ட் அதை நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல தான் பார்க்க போறோம். அண்ட் நாளைக்கு ஜம்ப் ஃபெஸ்ட் நடக்க போகுது. ஸோ ரெண்டு நாளைக்கு நிறைய அப்டேட்ஸ் கிடைக்க போகுது, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்ஸ் வீடியோல எல்லா அப்டேட்ஸும் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். சோ இப்போ நம்ம அந்த ஜம்ப் ஃபெஸ்டிவல் நடக்கிற ஸ்டேஜ் டைமிங்ஸ் பத்தி பாத்தறலாம். ஃபர்ஸ்ட் ஹைக்யூ, இந்த ஒரு அனிமிக்கான ஸ்டேஜ் வந்து மார்னிங் 10:30 டு 11:10, மேபி மூவி அப்டேட்ஸ் கொடுக்கலாம் நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஜுஜுட்சு கைசன், இந்த அனிமிக்கான ஸ்டேஜ் டைமிங் என்னன்னா 12:10 டு 12:15, மேபி இந்த அனிமியோட சீசன் 3 இல்லனா அதுக்கு அடுத்து வர போற மூவி பத்தி ஒரு அனௌன்ஸ் கொடுக்கலாம் இந்த ஒரு ஸ்டேஜ்ல. அண்ட் நெக்ஸ்ட் ப்ளூ எக்ஸாசிஸ்ட், இந்த அனிமிக்கான டைமிங் என்னன்னா 1:50 ல இருந்து 2:30 வரையும். அண்ட் இதுக்கு அடுத்து தி பிரின்ஸ் ஆஃப் டென்னிஸ் 2, இந்த ஒரு அனிமிக்கான ஸ்டேஜ் டைமிங் 3:30 to 4:10. அண்ட் அதுக்கடுத்து தான் மை ஹீரோ அகாடமியா, இந்த ஒரு அனிமையோட ஸ்டேஜ் டைமிங் ஈவினிங் 5:10 இருந்து 5:50 வரையும். இந்த ஒரு அனிமேக்கு வீக்லி வீக்லி அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. அண்ட் இதுக்கு மேலே பார்க்க போகிற டைமிங்ஸ் வந்து சண்டே நடக்கிற டைமிங்ஸ். ஸோ சண்டே எப்போ கைஜு No. 8 இந்த ஒரு அனிமேக்கான ஒரு அப்டேட் கிடைக்க போது, மேபி ரிலீஸ் டேட்டாக இருக்கலாம். அண்ட் டைமிங் வந்து 10:30 to 11:10. அண்ட் நெக்ஸ்டா ரோரோனி கென்ஷின், இந்த ஒரு அனிமேக்கு 12:10 இருந்து 12:50 ஸ்டேஜ் டைமிங் ஒதுக்கி இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்டா ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி, இந்த ஒரு அனிமேக்கான ஸ்டேஜ் டைமிங் வந்து 1:50 to 2:30. அண்ட் நெக்ஸ்டா செயின்சா மேன், இந்த ஒரு அனிமேக்கு 3:30 to 4:10 இதுதான் வந்து ஸ்டேஜ் டைமிங்காக இருக்க போது. இந்த ஒரு அனிமேக்கு சீசன் 2 பற்றி தான் ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு டைமில். அண்ட் நெக்ஸ்டா ஒன் பீஸ், இந்த ஒரு அனிமேக்கான ஸ்டேஜ் டைமிங்
5:10 6 PM. ஸோ எனக்கு இந்த ஒரு ஸ்டேஜ் டைமிங்ஸ் தான் எனக்கு கிடைச்சது. பட் இன்னும் நிறைய ஸ்டேஜ் டைமிங்ஸ் இருக்கு, எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்காதனால நான் அப்டேட் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்.